சாரு, எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அம்மா எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிறீங்க? இதே கேள்வியே நான் உன்ன கேட்டா? நான் கொஞ்சம் பிஸி. ஓ, உன்னோட புது அம்மா வந்துட்டதுனால நீ பிஸி ஆயிட்டியா? ஆமா ஆமா. சோ அந்த அம்மா வந்ததுனால இந்த பிரியா மோகனை மறந்துட்டேன். எதுக்கு அம்மா பொறாமே பாடுறீங்க? உங்களுக்கு என் அம்மா மேல பொறாம வந்துருச்சு. அவங்க மேல எனக்கு என்ன பொறாம? சரி, எங்க அம்மாவை பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? நான் நினைச்சா 5 நிமிஷத்துல அம்மாவை கூட்டிட்டு வந்துருவேன். இங்கதான் பக்கத்துல ஆழ்வார்பேட்டில இருக்கேன், வரட்டுமா? மௌனம் சம்மதம். இதோ நான் கிளம்பிட்டேன். ஏய் ஏய், சாரி வரத்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம். யார தேடுறீங்க? இல்ல, அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நீங்க அப்படி நினைச்சீங்களா? எங்க அப்பா எனக்கு கொடுத்தது இந்த அம்மாவை தான். பதினெட்டு வருஷம் கழிச்சு திடீர்னு கிடைச்ச அம்மா. அப்பாவோட போட்டோ ஆல்பம்ல தான் 18 வருஷமா மறைஞ்சிருந்தாங்க. அப்பா தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அம்மு அழகா இருக்காங்கல்ல? சாருவருக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஒரு புது அம்மாவை கூட தேடுவேன். அம்மு கேக்குறல்ல, சொல்லுங்க, அழகா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. எங்க அப்பாவை விடவா? உங்க அப்பாவை விட எல்லா விதத்திலையும். அது எப்படி? போட்டோவை பார்த்து எல்லா விதத்திலையும் சொல்றீங்க? உங்க அப்பாவே நல்லவரு. கண்டிப்பா அவர் தேடி கண்டுபிடிச்ச இவங்களும் நல்லவங்களாதான் இருக்கணும். எனக்கு உங்க மேல கோவம் கோவமா வருது. எதுக்கு என்ன விட்டுட்டு போகணும்? எனக்கு கூட தான் கோவம் வருது. உங்க அப்பா மேல இத்தனை வருஷமா இந்த அம்மா உன் கண்ணில் கட்டாம மறைச்சிட்டாரே. ஆண்டி வாங்க வாங்க. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? தினேஷ் நல்லா இருக்கியாப்பா? ரொம்ப சௌக்கியமா இருக்க ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. கலை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியாமே? உன் பேரண்ட்ஸ் கூட சம்மதிச்சிட்டாங்களாம். சீக்கிரமாவே வீட்டுக்கும் பேச வரப்போறதாவும் சொல்லிட்டு இருந்தா. இதை தானப்பா நாங்களும் சொன்னோம். அப்பவே நீ சம்மதிச்சிருந்தா நல்லபடியா முடிஞ்சிருக்கோம்ல. இந்த சமயம் பார்த்து எங்க வீட்டுக்காரு பிலிப்பைன்ஸ் போயிட்டாரு. ஆனா நான் விடலையே, ஃபோன் பண்ணி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போன வேலைய பாதிலே முடிச்சுட்டு அடுத்த வாரமே திரும்பி வராரு. உங்க அப்பா அம்மாவையும் வர சொல்லிடு. ஏன்னா 10 நாள்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அவர் மறுபடியும் பிலிப்பைன்ஸ் போகணும். 10 நாள்ல கல்யாணம் பண்ண முடியாது, காரியம் வேணா பண்ணலாம். எம்ஆர்பி, ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றேன்? உன் பொண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான், அவளுக்கு காரியம் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான். எம்ஆர்பி, இப்ப எதுக்கு கத்துற? கல்யாணம் கல்யாணம் பறந்து விழுந்து ஓடி வந்துருவியா? நடுவுல இங்க என்ன நடந்துட்டு ஏதாவது உனக்கு தெரியுமா? என்ன புதிர் போடுறீங்க? இந்த கல்யாண விஷயத்த சொன்ன உடனே முதல்ல நீங்க தான் சந்தோஷப்படணும். ஏன்னா கலைக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க. அவ எங்களை கோச்சுக்கிட்டு தனிப்படுத்தின வந்த உடனே அவளுக்கு சப்போர்ட்டா பேசுனது நீங்க தானே? ஆமா, உண்மைதான். இந்த அயோக்கியனோட சுயரூபம் தெரியாம கட்சி மாறி ஓடி வந்தேன்.
இப்பதான் இவன் யாருங்கிறது புரிஞ்சு போச்சே. என்ன புரிஞ்சு போச்சே? ஷாரு சொன்ன விஷயம் அத்தனையும் உண்மைதான். சாட்சி வேணுமா? இத பாரு, குத்துக்கள் அட்டமா நிஜமாவே நின்னுட்டு தான் பாரு. அவதான் இவனை நம்பி ஏமாந்து போன ஜீவன். இது தினேஷுக்கும் இவளுக்கும் பிறந்த குழந்தை. அதெல்லாம் இருக்கட்டும், எம்ஆர்பி சொல்றது உண்மையா? ஓ, உன்கிட்டயும் அதை சொல்லிட்டாங்களா? நான் அதை நம்பல, நீயும் அதை நம்பாத. எம்ஆர்பிக்கு வேற வேலையே இல்ல. நீ உள்ள வா, நானும் தினேஷும் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் மாடல் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த குழந்தை இவளுக்கும் தினேஷுக்கும் பிறந்ததுன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? ஐயோ, என்னமா இது? நீயே உன் மாப்பிள்ள மேல சந்தேகப்படலாமா? ஏய் தினேஷ், எங்க போற? ஒரு நிமிஷம் வா இங்க. இல்ல கலை, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடு விட்டு போறதுன்னு ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல எம்ஆர்பி இருக்கணும். வீடு தேடி வந்தவங்களை உட்காருன்னு சொல்லாம என்னை பத்தி இல்லாது போலாதமா சொல்றாங்க தெரியுமா? ஏய் கூல் டவுன், எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? நான் உன் மேலே சந்தேகப்பட்டேனா? நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக தான் அம்மா வந்திருக்காங்க. இல்லை கலை, முதல்ல உங்கள் அப்பா ஊர்லேருந்து வரட்டும், இந்த குழந்தை பற்றின சந்தேகம் தீரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசலாம். என்னம்மா நீயும் இப்படி பேசுகிற? வேற எப்படி பேச சொல்கிற? எப்போ சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சோ என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பலி கொடுக்க தயாராக இல்லை. இப்போ என்ன, அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு உனக்கு தெரியணும் அதானே? இங்க பார் தினேஷ், நாம கல்யாணம் பண்ணிப்போம், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கும் முன்னால மைத்திலியோட குழந்தை உன்னோடது இல்லைன்னு ப்ரூவ் ஆகணும். அதுக்கு மறுநாளே நம்ம கல்யாணம். அதுக்கு நீ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை நம்புறேன் தினேஷ், என்ன மாதிரி மற்றவங்களும் உன்னை நம்பணும் இல்லையா? அதுதானே எனக்கும் பெருமை. எனக்காக நீ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? தினேஷ் எனக்காக இதை செய்வான், ஏன்னா அவனுக்கு என் மேல அவ்வளவு காதல். மலையிலேருந்து குதிக்க சொன்னா கூட குதிப்பான். ஆஃப்டர் ஆல் டிஎன்ஏ டெஸ்ட், இதை செய்ய மாட்டானா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் கம்பல்சரி மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி தானே இதையும் நினைச்சுக்கோ. ஏன் அவ்வளவு? ஏன் ராமாயணத்துல ராமர் சீதைய தீக்குளிக்க சொன்னார் அவளோட கற்பை நிரூபிக்க. இங்க உன் கற்பை நிரூபிக்க நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். அவ மாட்டான் பாரு, திருடருக்கு தேல்குட்டின மாதிரி திரு திருடு முழிக்கிறத. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினா அவன் பண்ண திருடுத்தனங்களா அம்பலம் ஆயிடுமே, நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நான் சம்மதிக்கிறேன். எப்போ டெஸ்ட்? நான் ரெடி. அப்பா தேங்க்யூ தினேஷ். டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு எப்போ நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு முடிவாகுதோ அப்போ நம்ம கல்யாணம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நான் என்ன அம்மாவை டெஸ்ட் பண்ண டாக்டரா? எதுக்கு என்ன கேட்குறீங்க? அப்போ நீ உங்கள் அம்மா போய் பார்க்கலையா? நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும்? இல்லை போய் பார்த்துருப்பேன்னு நினச்சேன்.
நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ரோஷம் கெட்டவ இல்ல. அப்போ எதுக்கு மீரா வீட்டுக்கு போன? நேத்து நீ மீரா வீட்டுக்கு போயிருக்க. மீரா என்ன பார்த்து எல்லாமே சொல்லிட்டா. எல்லாமே சொல்லிட்டால நான் எதுக்கு போனேன்னு மட்டும் சொல்லலையா? சொல்லல. அதையும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஆபீஸ்ல வேற வேலையே இல்லையா? அன்னைக்கு மீரா ஒரு சரி ஒர்க் பண்ண சல்வார் போட்டுட்டு வந்தா. அந்த ஒர்க் நல்லா இருந்துச்சு. அது எங்க பண்ணா, அந்த கடை எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். ஓ, இத நீ போன்லயே கேட்டிருக்கலாம்ல. சாரிப்பா, இனிமே நான் அதை போன்லயே கேக்குறேன். சரி, ட்ரெஸ் விஷயமா தான் நீ மீராவை பார்க்க போனேன், ஒத்துக்கிறேன். அங்கே தானே உங்கள் அம்மா உடம்பு சரியாமல் படுத்திருக்காங்க, அவங்கள போய் பார்த்துருக்கலாம்ல. இது பார், என்னதான் ஒருத்தர் விரோதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் அவங்கள பார்க்கணும். அதான் முறை, மேனஸ், நாகரிகம். மேனஸ், முறை, நாகரிகம் பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலான்னு பக்கத்தில் போய் நின்னா வெடுக்குன்னு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. என் முகத்தை கூட அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. மேனஸ், நாகரிகம் பத்தி என்கிட்ட பேசுறீங்க. மேனஸ், ஆ மேனஸ். அப்போ உங்க அம்மாவை நீ பார்க்க போனது உண்மைதானே? என்ன மதி, குற்றவாளி மாதிரி என்ன குறி வச்சு பிடிக்க பாக்குறீங்களா? ஏ, நான் போய் எங்க அம்மாவை பார்க்க கூடாதா? இத பார், அவங்கள போய் பாருன்னு நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். பேசாம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்தோம். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது அவங்க. இருக்கட்டுமே, அவங்க வயசுல பெரியவங்க, மன்னிப்பு கேட்டா நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்களா வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம். இது பேச்ச இதோட விட்டுருங்க. சரி, இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன். ஓகே, சீக்கிரம் கிளம்பு, அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகணும். நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. முதல் நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா? ம், என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல்னா குதி குதின்னு குதிப்பேன். இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? இதை பார், அம்மா விஷயம் வேற, அதை மறந்துடு. இது நம்ம குழந்தை விஷயம், நம்ம லைஃப் ப்ராப்ளம். இல்லைங்க, இந்த விஷயத்துல தான் முத முதல்ல அம்மாவுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் கூட இருந்து உதவியாக இருக்கிறத விட்டுட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி எங்கேயோ போயிருக்காங்க. ஓ, என்ன இந்து, மறுபடியும் அம்மாவா? சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. சாரி, 5 மினிட்ஸ் கொடுங்க, வந்துடுறேன். குட். வாங்க மிஸ்ஸஸ் பிரியா மோகன், எப்படி இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் சாருலதா மதன் குமார் வீட்டில் இல்லையே, வெளியே போயிருக்காங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இஸ் இட் பிரியா மோகனா வந்தீங்களா, இல்ல பொன்மணியா வந்தீங்களா? உங்க ரசிகையா வந்தேன். ரியலி? உங்க ஒவ்வொரு மூவும் ரசிக்கும்படியா இருக்கு. ரசிக்கும்படியா மட்டும் தான் இருக்கா? சேலஞ்சிங்கா இல்ல? பட் இந்த மூவ் வெரி பேட் மூவ். என்னுடைய மூவ் எதிராளிக்கு பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்ல, பயமுறுத்தினா போதும். ஆனா இந்த மூவ்ல
உங்க பயம் தான் தெரியுது. இஸ் இட்? செக் அண்ட் மேட். நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. ஆட்டோ இன்னும் முடியல. இந்த ஆட்டத்தை நான் வேற விதமா ஆட போறேன். அதான் ஆடிட்டீங்களே. முதல்ல உங்க மனைவியை கொன்னீங்க, இப்ப அந்த பணத்தை தோண்டி எடுத்து அதுக்கு வேற ஒரு முகத்தை பொறுத்துனீங்க. கிரேட். எஸ், சாருவோட வாழ்க்கையில என்னைக்குமே நீ ஜஸ்ட் பிரியா மோகன் தான். அவ அம்மா பொன்மணி இல்ல. நீ போட்ட இந்த வேஷத்தை வாழ்க்கை பூரா கண்டினியூ பண்ணித்தான் தீரணும். சரி, யார் இந்த அம்மா? போட்டோல இருக்கிறவளை கேக்குறியா? அவ பேர் மீன லோச்சினி. என் கூட அந்த காலத்துல டிராமால சின்ன சின்ன வேஷத்துல நடிச்சவ. லவ்லி லேடி. பாவம், வெளி உலகத்துக்கு அவளை பெருசா தெரியாது. ஷீ இஸ் நோ மோர். சோ அந்த போட்டோனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதானே? நான் ஏன் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன்னு இப்ப வருத்தப்படுறேன். உன் மக உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டான். அதனால புத்திசாலித்தனமா திரும்பி போயிடு. That makes more sense. ஏன் இப்படி குயிலா மாறிட்டீங்க? உன்கிட்ட நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாருவை இழக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சாரி, உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க ரொம்ப நல்லவர், பேசிக் எதிக்ஸ் மீறாதவர். சாரு உங்களை பத்தி நிறைய சொல்லுவா, என் அப்பா அப்படி, என் அப்பா இப்படின்னு. எப்போ உங்களை பத்தின புராணம் தான் அவ சொன்னதை வச்சு எனக்கு கிடைச்சது ஒரு பர்ஃபெக்டான ஹீரோவோட சித்திரம். அந்த ஹீரோவை எல்லா மனைவிகளுக்கும் பிடிக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஒரு முன்னாள் மனைவியா அந்த ஹீரோவை எனக்கும் பிடிச்சிருந்தது. நான் பெங்களூர்ல இருந்த வரைக்கும் அந்த ஹீரோ அப்படியே எனக்கு பிடிச்சவரா தான் இருந்தாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டார். ஒரு ஹீரோவை தேர்ட் ரேட் வில்லனா மாத்திட்டேன். அது எனக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. ஒரு ஆவேசத்துல நான் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன். சித்தப்பா எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, ஆனா என்னோட ஈகோ என் தப்பா அட்மிட் பண்ணிக்க விடல. ஒரு வெறியில உங்களை விட்டுட்டு வந்த குழந்தைய எல்லாத்தையும் மறக்கணும்னு கம்பெனி வேலையில முழுகினேன். அதுலயே என்னை கரைச்சுக்கிட்டேன். கடைசியில அதுலயே காணாம போனேன். ஒரு நாள் செஞ்சதெல்லாம் சரியான்னு யோசிக்கிறப்போ காலம் போயிருந்துச்சு. சுய விமர்சனம் இன்னைக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ரெண்டு வயசு குழந்தைய ஏன் விட்டுட்டு வந்தேன்? நீயும் ஒரு தாயா? 18 வருஷமா பெத்த குழந்தைய பார்க்காம எப்படி ஒரு தாயால இருக்க முடியும்?
இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னைக்குமே என்கிட்ட பதில் இல்ல. சித்தப்பாவும் கவிதாவும் சென்னைக்கு போய் உன் கணவரோட சேர்ந்து வாழணும்னு சொன்னப்பலாம் என்ன தடுத்தது? நீங்க கூட என்னை ஏத்துக்குவீங்க, ஆனா சாரு என்னை ஏத்துக்க மாட்டாங்கிற பயம்தான். ஆனா இங்க வந்து சாரு கிட்ட பேசி பழகிற சந்தோஷத்துக்காக உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய வெறுப்பு சம்பாதிச்சுக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரு என்னைக்குமே உங்க மகதான், அவ உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா ஒரு ஃப்ரெண்டா நான் என்னைக்குமே அவ கூட பேசி பழகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். பொன்மணி,